யுத்தகாண்டம். வானரங்கள் எல்லோரும் பாலம் கட்ட ஆரம்பித்த போது விபீஷணர் ராவணரிடம் சென்று, அண்ணா, நீங்கள் செய்வது தவறு. ராமர் மிகவும் பலசாலி, அதனால் நீங்கள் ராமருடன் போர் தொடுக்க வேண்டாம் என்று கூறினார். அதை கேட்காத ராவணன் விபீஷணரை கோட்டையை விட்டு வெளியே அனுப்பினான். விபீஷணர் ராமருடன் வந்து சென்று கொண்டார். வானரங்கள் எல்லோரும் இல்லை, விபீஷணர் ராவணனிடம் சென்று ராவணன் தான் அனுப்பி இருப்பான் என்று கூறி எல்லா வானரங்களும் வேண்டாம் என்றனர். ஆனால் ராமர் மட்டும் இல்லை, விபீஷணர் அப்படி செய்ய மாட்டான் என்று விபீஷணரை சேர்த்து கொன்றனர். அப்பொழுது வானரங்கள் பாலம் கட்ட ஆரம்பித்த பொழுது ஒவ்வொரு கற்களாக கீழே விழுந்து கொண்டே இருந்தது. ராமர் அதை தெரிந்து கொண்டு சமுத்திரதேவருக்கு தவம் இருந்தார். சமுத்திரதேவர் மிக நாள் ஆகியும் வரவில்லை. அதனால் ராமர் கோபமடைந்து அவருடைய அஸ்திரத்தை எடுத்து நதியின் மேல் ஏவினார். அப்பொழுது சமுத்திரதேவன் பயத்தில் வெளியே வந்தார். சமுத்திரதேவன் கூறினார், ராமர், நீங்கள் இப்பொழுது பாலம் கட்ட ஆரம்பிக்கலாம், நான் உங்கள் பாலத்தை தாங்கி பிடித்துக் கொள்கிறேன் என்றார். அதை கேட்டு ராமர் மகிழ்ச்சியுடன் பாலம் கட்ட ஆரம்பித்தார். வானரங்கள் மிக வேகமாக சென்று மலைகள், கொடிகள், மரங்கள், கற்கள், பாறைகள் எல்லாவற்றையும் எடுத்து வந்து பாலம் கட்ட ஆரம்பித்தனர். அப்பொழுது பாதி பாலம் கட்டி முடித்தனர். இந்த விஷயம் தெரிந்த ராவணன் அவனுடைய அண்ணன் தம்பியான கும்பகர்ணனை எழுப்பினான். கும்பகர்ணன் 6 மாதம் தூக்கமும் 1 நாள் விழிப்பும் கொண்டவன். அவன் சிறிய வயதாக இருக்கும் பொழுது பெரிய உருவம் இருந்தான். அதனால் அவன் தாய் சென்று, நீ பிரம்மனுக்கு தவமிட அவள் உன்னை சரியாக மாற்றுவார் என்று கூறினார். அதை கும்பகர்ணன் சென்று தவமிருந்தான். தவமிருந்த பொழுது பிரம்மரும் கீழே வந்தார். சரஸ்வதி துக்கத்துடன் கீழே வந்து கும்பகர்ணனின் நாவில் அமர்ந்து கொண்டார். அப்பொழுது கும்பகர்ணனின் நாவில் அமர்ந்த சரஸ்வதி கேட்டார், எனக்கு 6 மாதம் தூக்கமும் 1 நாள் விழிப்பும் வேண்டும் என்று கேட்டார். அதை கேட்ட பிரம்மர் அவனுக்கு அந்த வரத்தை தந்தார். பிறகு கும்பகர்ணன் 6 மாதம் தூக்கமும் 1 நாள் விழிப்பும் கொண்டவன். அந்த 1 நாளில் அவன் எல்லா மாமிச உணவுகள், இனிப்புகள், பலகாரங்கள் எல்லோற்றையும் சாப்பிடுவான். அப்பொழுது 6 மாத காலம் முடியும் முன்பு கும்பகர்ணனை எழுப்புவதற்கு ராவணன் ஆட்களை அனுப்பினான். கும்பகர்ணனை எழுப்புவதற்கு யானைகள், குதிரைகள், மான்கள் எல்லாவற்றையும் மேலே ஓட வைத்தனர். நாதஸ்வரம் தாவம் தப்பட்டை எல்லாத்தையும் அடித்து எழுப்பினர். கடைசியாக அவனுக்கு பிடித்த மாமிச உணவுகளை தக்க வைத்த பின் அந்த நறுமணத்திற்கு கும்பகர்ணன் எழுந்து கொண்ட கும்பகர்ணன் கேட்டான் ராவணனிடம், எதுக்கு என்னை எழுப்பினால், நான் 6 மாதம் தூக்கம் முடிக்கவே இல்லையே, நீ எழுப்ப மாட்டாயே, காரணம் என்ன என்று கேட்டான் கும்பகர்ணன். ராவணன் பதிலளித்தார், கும்பகர்ணா, என்னை அழிப்பதற்கு ராமர் வந்து கொண்டிருக்கிறார், அதனால் நீ ராமரை கொன்றுவிடு என்று கூறினார். கும்பகர்ணன் அதற்குள் ராமர் பாதி பாலம் மீதி பாதியை கட்டி முடித்தார் பாலங்களில். ராமர் வந்தவுடன் கும்பகர்ணன் சென்றான். கும்பகர்ணன் கை கால் உடம்பு ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு இடத்தில் வீசினார் ராமர். இதை அறிந்த ராவணன் துக்கமடைந்து ஐயோ என்று அரண்மனையில் அமர்ந்திருந்தான். அவனுடைய மகன் இந்திரஜித் வந்து, தந்தையை, என்ன ஆயிற்று, ஏன் இவ்வளவு சோகமாக அமர்ந்திருக்கிறீர்கள் என்று கேட்டான். அப்பொழுது ராவணன் சொன்னார், மகனே, என்னை அழிப்பதற்கு ராமர் வந்து கொண்டிருக்கிறார், நான் என்ன செய்வது, என்னுடைய தம்பி கும்பகர்ணனையும் கொன்றுவிட்டார் என்று கூறினான். அப்பொழுது இந்திரஜித் கூறினார், நான் ஒரு யாகம் செய்கிறேன், அதில் எனக்கு பயங்கர சக்தி கிடைக்கும், அதை வைத்து நான் ராமரை கொன்றுவிடுவேன் என்று கூறினான். அவன் கூறிய மாதிரியே அவன் ஒரு யாகம் செய்தான். அந்த யாகத்தில் ஒரு செம்மறியாரை பலி கொடுத்தான். அவனுக்கு உருமாற்றம் கிடைத்தது, அதில் அவன் மறைந்து விட்டான்.
அப்பொழுது அவனோட அஸ்ரத்தை எடுத்து அவன் வானரங்கள் ராமர் லக்மணர் எல்லாரின் மேலும் ஏவினார். ஜாம்பவான் தப்பித்து விட்டார். ஜாம்பவான் அனுமனிடம் கூறினார், அனுமா நீ சென்று அந்த மலையை எடுத்து வா என்று கூறினார். அனுமரும் சென்று அந்த மலையை எடுத்து வந்தார். மீதி பாகத்தை அஸ்விதா கூறுவார்.